ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லுங் குருஜி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இமெயில் நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு அனுப்புவோம், அந்த இமெயில் அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் க்ரோம் ப்ரௌசரில் என்னோடய இமெயில் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரோம் வெப் ஸ்டோர் அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்குது, இமெயில் ட்ராக்கிங் ஃபார் ஜிமெயில்னு சொல்லிவிட்டு. இந்த எக்ஸ்டென்ஷனை நான் என்னோட ப்ரௌசரில் நான் க்ரோம் ப்ரௌசரில் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு. இது இந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ண உடனே வந்து நம்மளோட ஜிமெயில் கூட சிங்க் பண்ண சொல்லணும். நம்மளோட ஜிமெயில் வச்சு நம்ம அதில் சைன் பண்ணிட்டோம்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம ஜிமெயிலில் இந்த மாதிரி ஆட் ஆகிடும். ஜிமெயிலில் நம்ம டாப் ரைட் கார்னரில் ஆட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நான் சிம்பிளாக நான் ஒருத்தங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன், பாருங்கள் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. நான் இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் டெஸ்ட்டுன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டேன், நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த இதை ரிமூவ் பண்ணிட்டீங்க, இது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இமெயில் ட்ராக் ஆகாது, அவங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சா அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு வராது. ரிசீவ் ஆகி அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அந்த அலர்ட் நம்மளுக்கு வரணும். அதுக்காக தான் இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் சென்ட் கொடுக்குறேன். சென்ட் நான் கொடுத்துட்டேன். நான் என்னோடய இன்னொரு இமெயில் ஐடிக்கு நான் மெயில் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இமெயில் ரிசீவ் ஆகிடுச்சு. நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டேன், பார்த்தீங்கன்னா அலர்ட்டு இங்கே கீழே டிஸ்பிளே ஆகுதுங்களா, இந்த மாதிரி அலர்ட் வந்துடும். இந்த இமெயில் ட்ராக்கிங் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து அனுப்புகிற மெயிலை அவங்க ரிசீவ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு அக்னாலேஜ்மெண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்க குருஜி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.